ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு குட்டீஸ் டிவி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள், அதில் இருக்கிற அதிகாரம் கூடா ஒழுக்கம், அதில் என்னென்ன குறள் இருக்குங்கிறத பொருள் விளக்கத்தோடு விரிவாக பார்க்கலாம் வாங்க. குறள் 271, மஞ்ச மனத்தான் படிரொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகதே நகும். குறள் விளக்கம்: வஞ்ச மனம் உடையவனது பொய்யொழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்து நிற்கும் ஐந்து பூதங்களும் கண்டு தம்முள் சிரிக்கும். குறள் 272, வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்ச தானறி குற்றப்படி. குறள் விளக்கம்: தன் மனம் தான் அறிந்த குற்றத்தில் தங்குமானால் வானத்தைப் போல் உயர்ந்துள்ள தவக்கோலம் ஒருவனுக்கு என்ன பயன் செய்யும்? குறள் 273, வழியில் நிலைமையான வள்ளுருவம் பெற்ற புலியின் தோல் போர்த்து மேய்தற்று. குறள் விளக்கம்: மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவன் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்டு பயிரை பசு மேய்ந்தார் போன்றது. குறள் 274, தவம் மறை தள்ளவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று. குறள் விளக்கம்: தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு தவம் அல்லாத தீய செயல்களை செய்தல் புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை வலைவீசி பிரித்தலை போன்றது. குறள் 275, பற்றரேன் என்பார் படிரொழுக்கம் எற்றரின் பிரேதல் பலவும் தரும். குறள் விளக்கம்: பற்றுகளை துறந்தோம் என்று சொல்கின்றவரின் பொய்யொழுக்கம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும்படியான துன்பம் பலவும் தரும். குறள் 276, நெஞ்சின் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில். குறள் விளக்கம்: மனதில் பற்றுகளை துறக்காமல் துறந்தவரை போல் வஞ்சனை செய்து வாழ்கின்றவரை போல் இரக்கமற்றவர் எவரும் இல்லை. குறள் 277, புறங்குன்றி கண்டனைய ரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியாருடைத்து. குறள் விளக்கம்: புறத்தில் குன்று மணிபோல் செம்மையானவராய் காணப்பட்டவராயினும் அகத்தில் குன்றி மணியின் மூக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உண்டு. குறள் 278, மனதத்து மாசாக மாண்டார் வீராடி மறைந்தொழுகு மாந்தவர் பல. குறள் விளக்கம்: மனதில் மாசு இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரை போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனை உடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர். குறள் 279, கனை கொடியது யாழ்கோடு செவ்விதாங் கனை வினைப்படு பாலார் கொளல். குறள் விளக்கம்: நேராக தோன்றினும் அம்பு கொடியது வளைவுடன் தோன்றினாலும் யாரின் கொம்பு நன்மையானது. மக்களின் பண்புகளையும் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும். குறள் 280, மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தொழித்த விடீன். குறள் விளக்கம்: உலகம் பழிக்கும் தீயொடுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டையடித்தலும் சடை வளர்த்ததும் ஆகிய புறங்கோளங்கள் வேண்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கு பயனுள்ளதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குட்டீஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.